அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் முத்துசுளம் வானிலை அறிக்கை பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது இரவு வானிலை அறிக்கையாக சரியாக ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கை உங்களுக்காக பதிவு செய்து வருகிறேன் இதுவரை நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைக்கு எனக்கு இரவு வானிலை அறிக்கை பார்க்கலாம் அதாவது முதலில் வானிலை அமைப்பு தற்போது வங்கக்கடலில் அதாவது மாலத்தீவு அருகே வங்கக்கடல் இந்திய பெருங்கடலுக்கும் குமரிக்கடலுக்கும் இடையே மாலத்தீவு பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலையானது நீடித்து கொண்டிருக்கிறது இது மேலும் வலுப்பெற்று நாளை காலைக்குள் அல்லது நாளை மதியத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அது மாலத்தீவை நோக்கி நகரக்கூடும் மாலத்தீவுக்கும் கேரளா கடற்கரையை ஒட்டி அல்லது அரபிக்கடலுக்கு நகரக்கூடும் இதன் காரணமாக தற்போது இந்த மாலத்தீவில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக கடல் காற்றானது தமிழக கடற்கரையின் ஊடாக பயணிக்கிறது அதாவது தமிழக கடற்கரையோட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் மட்டுமே கிழக்கு காற்றானது நுழைந்து வங்கக்கடலில் இரு அதாவது மாலத்தீவுக்கு அந்த சிஸ்டத்தை நோக்கி காற்றானது பயணித்துக் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக அதிகாலை முதல் கடலோரத்தில் விட்டு மழையானது பெய்திருக்கும் தமிழகத்தில் மழையானது பெய்யாமல் இருந்திருக்கும் இந்த நிலையில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் இதன் காரணமாக தமிழகத்தில் எங்கேயுமே அவ்வளோ பெரிய மழையானது தமிழக கடற்கரையோர மாவட்டங்களாக பதிவாகாமல் இருந்திருக்கும் கடற்கரையோரங்களில் பதிவானாலும் உள்தமிழ பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தென் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்மேர் தென்கு மற்றும் தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழையானது பேயாமல் இருந்திருக்கும் இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எளியோரப் பகுதிகளில் இன்று இரவு முதல் பரவலாக நல்ல மழையானது எதிர்பார்க்கலாம் இன்று இரவு முதல் டெல்டா மாவட்டங்களாம் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழையானது பதிவாகக்கூடும் அதேபோல் திருச்சி வரையானது மழையானது முன்னேறி பெய்யும் அதேபோல் வட தமிழக மாவட்டங்களாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக நல்ல மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இரவு முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு எப்போதுமே மாலத்தில் ஒரு சுஷ்டு அமைந்தால் அதாவது இந்தியப் பெருங்கடல் பகுதியில் ஒரு சுஷ்டு அமைந்தால் அது காற்றின் ஈர்ப்பை பொறுத்து தான் மழையானது இருக்கும் கிழக்கு திசை காற்றின் ஈர்ப்பின் காரணமாக தான் மழையானது இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வானது தற்போது இன்று இரவு முதல் அமைய இருக்கிறது அடுத்த மூன்று நாட்களுக்கு இனிமேல் தான் பரவலாக தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கடற்கரையில் பரவலாக காற்றானது கிழக்கு திசையிலிருந்து ஈர்க்கக்கூடும் இதன் காரணமாக இனி வரக்கூடிய நாட்களில் பரவலாக மூன்று நாட்களுக்கு கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் வட தமிழக மாவட்டங்களில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை ஒரு சில இடங்களாக பதிவாகக்கூடும் ஆகவே ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையானது டெல்டா மற்றும் வடதமிழகப் பகுதிகளில் பதிவாகக்கூடும் அதேபோல் தென் கடலோர மாவட்டங்களில் இனிமேல் தான் மழையானது தொடங்கும் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதியில் இன்று வந்து பரவலாக மழையானது எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொடங்காமல் இருக்கிறது இந்த மழையானது நாளை முதல் இன்று இரவு முதல் நாளை காலைக்குள் பதிவாகக்கூடும் அனைத்து விவசாய நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் பெய்யக்கூடிய மழைநீரை முடிந்தவரை சேமியுங்கள் அதேபோல் மாலத்தீவு செல்லக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுபெற்று அரபிக்கடலில் தாழ்வு மண்டலமாக பெற்று ஏமன் மற்றும் ஓமன் வளைகுடாவை நோக்கி நகர்கூடும் எது என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நம் நீண்டகாலமாக எதிர்பார்த்த எதிர்பார்க்கப்பட்ட புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது இலங்கை அருகே வந்து அது வட இலங்கை மற்றும் கல்முனை பகுதி வழியாக ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் இடையே கரை கடந்து தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதி வழியாக அது தேனி தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் அப்புறம் கேரளா வழியாக அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும்போது திருநெல்வேலி முதல் வேதாரண்யம் இடைப்பட்ட கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துடைய காற்றோடைய மையம் அதாவது வெளிச்சுற்றுவானது இருக்கும் இதன் காரணமாக வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம் முதல் திருநெல்வேலி இடைப்பட்ட கடலோரப் பகுதியில் கொஞ்சம் பலமான காற்றானது அன்று இருபத்தி மூணு இருபத்தி நா இருபத்தி தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கனமழை முதல் மிக தீவிர கனமழையானது அன்று ஒரு மூன்று நாட்களுக்கு இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தொடர்ந்து அடுத்த சுற்று மழையானது இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை கிட்டத்தட்ட மழையானது தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழையானது பதிவாகக்கூடும் கனமழை முதல் மிக கனமழையாக இடைவெளி விடாமல் ஒரு மூணு நாட்களுக்கு மிக தீவிர கனமழையானது பல இடங்களில் பதிவாகும் இதில் டெல்டா மாவட்டங்களான வேதாரண்யம் நாகப்பட்டினம் இந்த பகுதிகளில் நாகப்பட்டினம் முதல் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் வரை அதாவது திருவாரூர் அந்த டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள அநேக பகுதிகளும் புதுச்சேரிக்கு கீழே உள்ள அநேக பகுதிகளிலுமே மிக கனமழை புதுச்சேரிக்கு கீழே உள்ள அனைத்து பகுதிகளுமே மிக தீவிர கனமழையானது அன்று பதிவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் தமிழகம் முழுவதுமே அன்றையானது பல மழையானது தீவிரமடையும் அதாவது தாளு மண்டலமாக சிறு புயலாக இலங்கையில் கரை கடந்து தாளு மண்டலமாக நம்மை நோக்கி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அல்லது முதல் வாய்ப்பு என்பது தென்கடலோர மாவட்டங்களுக்கு வர வாய்ப்பு இரண்டாவதாக மத்திய தமிழக மொழியாக அது அரபிக்கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் தற்போதைய அமைப்பு வானிலை அமைப்பு இது மாற வாய்ப்பு இருக்கிறது மா வானிலையானது மாற்றம் ஏற்பட்டால் உடனே அறிவிக்கிறேன் அதேபோல் இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம அடுத்த நிகழ்வாக இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பது நவ டிசம்பர் ஒன்று இரண்டு தேதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்து ஒன்று உருவாகி அதுவும் புயலாக மாறி அதுவும் இலங்கை கரைகளிலிருந்து செயலர் வந்து நம்மளை நோக்கி வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இரண்டு தீவிர நிகழ் நிகழ்வுகள் இதுவுமே கா காத்து இருக்காது மழை மட்டுமே அதிகமாக இருக்கும் அதனால் இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த நவம்பர் இறுதி வாரங்கள் இரண்டு வாரங்களில் மிகச்சிறப்பான தமிழ்நாடு முழுவதுமே நல்ல கனமழை இருக்கும் அதேபோல் ஒரு சில இடங்களில் வெள்ள பாதிப்பும் ஏற்படும் அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மிக முக்கியமாக எடுக்க வேண்டும் அனைகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக கடற்கரையோரம் மாவட்டங்களில் மிக முக்கியமாக டெல்டா மாவட்ட கடற்கரையோரம் மற்றும் தென்கடலோர மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை அதேபோல் டெல்டா மாவட்டத்தை நம்ம சொன்னால் கொஞ்சம் பயப்படுவீங்க ஏன்னா விவசாயிகள் அங்கே ஏற்கனவே கஜா சைக்கிளோ ஒன்று வந்தப்போ அந்தளவுக்குலாம் காத்து இருக்காது சாதாரண காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து மலை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இது வந்து மழை தான் அதிகமாக இருக்கும் புயல் இல்லை அதை புரிந்து கொள்ளுங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தொடர்ந்து அடுத்த மூன்று நாட்களுக்கு நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் இதுவரை நிரம்பாத இந்த வட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதி பத்தொம்போதில் நிரம்பாத ஏரி குளங்களில் இந்த வட்டம் இறுதி அதாவது நவம்பர் இரண்டு வாரங்களில் நிரம்பக்கூடும் அதாவது அக்டோபர் நவம்பர் இந்த முதல் இரண்டு வாரம் நம்மளுக்கு மழையானது பரவலாக கொடுக்காவிட்டாலும் நவம்பர் இறுதி வாரம் மூன்றாவது வாரம் நான்காவது வாரத்தில் பரவலாக நல்ல மழையானது கொடுத்து ஏரி குளங்களை கண்டிப்பாக நிரம்பும் டிசம்பர் முழுவதுமே பரவலாக நல்ல மழையானது பெய்ய வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதுமே மிகச்சிறப்பான மழையானது பதிவாகும் எப்போதுமே கடந்த பதினைந்தாம் தேதி மழை தொடங்கும் என்று அறிவித்திருந்தோம் பதினான்காம் தேதி மழை குறைவாக இருக்கும் பதினைந்தாம் தேதி மழை அதிகரிக்கும் என்று அறிவித்திருந்தோம் அதேபோல் இன்று இரவு முதல் தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக நல்ல மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் இந்த சிஸ்டமானது மாலத்தீவுலிருந்து கேரளா கடற்கரையை ஒட்டி நகரும்போது தான் கேரளா கடற்கரைனா கேரளாவுக்கு கிடையாது அரபிக்கடலை நோக்கி நகரும் போது தான் கிழக்கு திசை காற்றை தென் பலமாக இருக்கும் வடகிழக்கு பருவக்காற்றை அதனால் இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்கள் தான் திருந்தமிழகத்துக்கு நல்ல மழையானது இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மூன்று நாட்களாவது மிகச்சிறந்த கனமழையானது தமிழ்நாடு முழுவதுமே இருக்கும் அடுத்த நிகழ்வு இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் தமிழ்நாட்டு அருகே அதாவது தமிழ்நாட்டில் கரை கடந்து அது ஒட்டுமொத்தமாக நல்ல மழையானது கொடுக்கும் அடுத்த நிகழ்வு ஒன்று அது அது ஒன்றுக்கு பின் ஒன்றாக வரும் அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ ஆனது சாதகமாக இருக்கிறது இதன் காரணமாக தான் தமிழ தமிழகத்தில் வரக்கூடிய சிஸ்டம் எல்லாமே ஒரு தாழ்வு பகுதியாக இருந்தாலும் சரி ஒரு தாழ்வு நிலையாக இருந்தாலும் சரி ஏதேனும் ஒன்று வந்தாலும் கூட அது வலுவடைய செய்கிறதுக்கு எம்ஜிஓ சாதகமாக இருக்கிறது அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு சிஸ்டம் வந்தாலும் வலுவடையும் அதற்கு இந்திய பெருங் இந்திய பெருங்கடலோடைய அமைப்பு சாதகமாக இருக்கிறது அதேபோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இதுவரை அதாவது வரை கடந்த ரெண்டு வருடங்களாக பொய்த்து வந்த பல இடங்களில் இந்த வருடம் வறட்சி இல்லாமல் நல்ல மழையானது இருக்கும் அதாவது தீபாவளி முடிந்தவுடன் நல்ல மழை இருக்கிறது என்று அறிவித்திருந்தோம் இன்று பரவலாக காலை நேரங்கள் சென்னை திருவுள்ள தொடங்கியது இனி வரக்கூடிய மணி நேரங்களில் பரவலாக தமிழ்நாடு முழுதுமே மழையானது தொடர்ந்து பெய்யக்கூடும் நாளை நாளை மறுநாள் விடாமல் ஒரு சில இடங்கள் மழைக்கான வாய்ப்புள்ளது அதாவது தென் தமிழக மாவட்டங்களில் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தான் பரவலாக நல்ல மழையானது இருக்கும் அதே அதாவது இந்த வருடத்துக்குரிய வடகிழக்கு ஒரு இயல்புக்கு அதிகமாகவே பெய்யும் இயல்புக்கு அதிகத்திற்கும் அதிகமாகவே பெய்யும் இயல்புக்கான அளவை விட அதிகமாக பெய்யும் இதுவரை உள் மாவட்ட பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்பட்ட அந்த மழையானது இன்று இரவு முதல் தொடங்கக்கூடும் நல்ல மழையானது கடல் காற்றானது தமிழகத்திற்கூடாக பலமாக உள்நுழையும் போது பலமான மழையானது இருக்கும் இன்று இனிமேல் வரக்கூடிய மணி நேரங்களில் பலத்த மழையானது இருக்கிறது வட தமிழகத்தின் உள்பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டமான தமிழ்நாடு முழுவதுமே மிகச்சிறந்த கனமழையானது இருக்கிறது அதேபோல் இன்று காலை வானியில் இருக்கையிலும் எந்தவித மாற்றமில்லை நம்ம சொன்னதில் எவ்வித மாற்றமில்லை தற்போதும் எவ்வித மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து அந்த எதிர்பார்க்கப்பட்ட இருபத்தி மூணாம் தேதி வரக்கூடிய அந்த நிகழ்வானது வித மாற்றமும் இல்லாமல் ஒரு தாழ்வு மண்டலமாக தமிழக கடற்கரையை ஒட்டி வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாவது வாய்ப்பாக குமரி கடல் வழியாக மாலத்தீவு சென்று அப்புறம் அரபிக்கடலுக்கு போகும் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நிகழ வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவது வாய்ப்பு என்பது வட தமிழக கடற்கரையை ஒட்டி வரவுது அந்த மூன்றாவது வாய்ப்பு என்பது அவ்வளோ பெரிய சாதமெல்லாம் இல்லை தற்போது டெல்டா அல்லது தென் இந்த மாதிரி இரண்டு வாய்ப்புகள் இருக்கிறது இதில் முக்கியமாக நம்மளுடைய இப்போதைய அறிக்கையின்படி என்ன சொல்லலாம்னா இந்த சிஸ்டத்தை வந்து கன்னியா அதாவது திருநெல்வேலி மாவட்டம் முதல் டெல்டா வேதாரண்யம் இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு தாழ்வு மண்டலமாக இருந்து கொண்டு அந்த வெளிச்சுற்றோடைய காற்று தொட்டு கொண்டு தமிழ்நாடு முழுதுமே நல்ல மழையை கொடுக்கும் வகையில் அமையும் குறிப்பாக மன்னாரோட ஒரு சிறிய காற்று சுழற்சியோ அல்லது ஒரு தாழ்வு அமைந்தாலே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுதும் கனமழை கொடுக்கும் இது வரக்கூடியது தாழ்வு மண்டலம் ஆகினால் கண்டிப்பாக ஏரி குளங்களாக நிரம்பும் விவசாயிகள் கவலைப்படவே தேவையே இல்லை நல்ல மழையானது இருக்கிறது அதேபோல் சென்னை திருவள்ளூர் இந்த சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை இனி வரக்கூடிய நாட்களில் தேவை அதேபோல் டிசம்பர் மாதம் இரண்டு நிகழ்வுகள் ஒன்று ஒன்றுக்கு பின் ஒன்றால் நான்கு சிஸ்டம் உள்ளது அதில் மூன்று சிஸ்டம் வலுவடையக்கூடும் ஒரு சிஸ்டம் தாழ்வு பகுதியாக வரும் அதில் மூன்று சிஸ்டமே ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டலம் வரும் அதனால் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மழையான அந்த டிசம்பர் முழுவதுமே இருக்கிறது யாரும் கவலைப்பட தேவையில்லை அதேபோல் வாரத்திற்கு நான்கு நாட்கள் வீதம் மழையானது கண்டிப்பாக இருக்கும் மிதமுள்ள ஒரு மூன்று நாட்கள் மழை இல்லாமல் இருக்கும் ஒரு வாரத்திற்கு ஒரு நிகழ்வு என்பதன் அடிப்படையாக நான்கு வாரத்திற்கு நான்கு சிஸ்டம் என்ற கணக்கில் ஒன்றுக்கு பின் நாள் வரும் மின் நிச்சயமாக வாரத்தில் நான்கு நாட்கள் தமிழகத்தில் மிக கனமழையானது இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் வடகிழக்கு புறமலை இயல்புக்கு அதிகமாகவே பெய்யும் குறைவாக பெய்ய வாய்ப்பில்லை அதேபோல் புயல்கள் தீவிர புயல்கள்லாம் இந்த வட்டம் எங்கேயுமே அதாவது தீவிர புயல் என்பது சில இடங்கள் அதாவது தென்கடலோர மாவட்டத்தை நோக்கி நகர்ந்தாலும் கூட டெல்டாவை நோக்கி ஒரு சில நிகழ்வுகள் தீவிரமாக வர வாய்ப்பு இருக்கிறது ஒரு சிறு புயலாக வர வாய்ப்பு இருக்கிறது அது இப்போதெல்லாம் டிசம்பர் மாதம் சொல்ல உடனே கவலைப்படையோ பீதி அடையோ தேவையில்லை நம்ம வந்தால் உடன்கூட நான் அறிவிக்கிறேன் அது வர மாதிரி இருந்ததுன்னா உடனுக்குடன் அறிவிக்கலாம் தொடர்ந்து இணைந்த அதாவது நேற்று இன்னைக்கு காலைல சொல்லியிருந்தோம் லைக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது பேர்கிட்ட இந்த வீடியோவை லைக் பண்ணியிருந்தீங்க இரநூத்தி எண்பது பேர்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குன்னா உங்கள்கிட்ட வந்து நான் அந்த லைக் எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட நான் எதுக்கு லைக் பண்ண சொல்கிறேன்னா நான் போடக்கூடிய வீடியோ இந்த வார்த்தைகள் உங்கள்கிட்ட பேசக்கூடிய வீடியோ இந்த வார்த்தைகள்லாம் ஒழுங்காக கரெக்டாக அமைதா இதுக்காக தான் நான் லைக் பண்ண சொல்கிறேன் நம்ம வீடியோவில் எது மிஸ்டேக் இருக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் நல்லா இருக்குது சார் புரிஞ்சது நான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை புரிந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதை பற்றி ஒன்றுமே கிடையாது அதேபோல் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே சிறப்பாக அமையும் தமிழ்நாடு முழுவதுமே நல்ல கனமழை பெய்யும் நாளை காலை வானியல் அறிக்கையில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் முடிந்தவரை நமது தமிழ்நாடு வானிலை செய்திகள் யூடியூப் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் வாட்ஸ்அப் குரூப்பு இந்த மாதிரி எத்தனையோ குரூப்புகளை ஷேர் பண்ணுங்கள் முடிந்தவரை நான் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாளை காலை மீண்டும் ஒரு வானியல் அறிக்கையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இனி வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மிகச்சிறப்பான மழையானது இருக்கும் அதில் எவ்வித மாற்றமில்லை சொன்னதில் எவ்வித மாற்றமில்லை நல்ல மழையானது இருக்கிறது அதாவது இன்று இரவு முதல் தான் அதோடனே அதன் தாக்கமானது தெரியும் இன்று பதினைந்தாம் தேதி தான் ஆகிறது பதினாறு பதினேழு தான் எதிர்பார்க்கப்பட்டது பதினாறு பதினேழு பதினெட்டு தான் எதிர்பார்க்கப்பட்டது இந்த வரக்கூடிய மூன்று நாட்கள் மிகச்சிறந்த மழை அதில் இரண்டு நாட்கள் நல்ல மழையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாளை காலை நல்ல மழையானது தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக பதிவாகும் நாளை இரவு நாளை மதியம் நல்ல மழையானது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுமே நல்ல மழையாகும் மூன்று நாட்களுமே நல்ல மழை இருக்கிறது நாளை காலை வானியில் இருக்கையில் எண்ணுவோம் நன்றி வணக்கம் இது உங்கள் முத்து சுலோம் வானியில் இருக்கை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்